பாருது பாரு, காஞ்சி போன கர்ண கிழங்கு. பரவாயில்லடி, இவனுக்கு பண்ணலாம் நினப்பு இருக்கு. பண்ண நினப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, வீட்டுல இருந்தா பாத்திரம் கழுவுமே பயந்து போய் வேண்டாம். காலையில இருந்து கேட்ட திறக்கல, எப்படி நீங்களா வெளியில வந்தீங்க? கேட்ட மட்டும் பூட்டினா போதுமாடா, கொட்டாய சுத்தி எத்தனை ஓட்ட இருக்குன்னு தெரியுமாடா? பாத்தோதாருப்பா, பாவம் ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கேன். சரி சரி, கொஞ்ச நேரம் பேசாம இருங்கடா, டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். ஏண்டா, மேச்சலுக்கு போறது நாங்க, முட்டை போடுறது நாங்க, குஞ்சு பொறிக்கிறது நாங்க, அத கூட்டிட்டு போய் வளர்க்கறது நாங்க, நீ எந்த வேலையும் செய்யாம வெட்டி முடிச்ச மாதிரி டயர்டா இருக்குன்னு சொல்ற. இப்ப என்னடி, நானும் உங்களோட சேர்ந்து முட்டை போடணுமா? நீ முட்டை போட்டு கிழிக்க வேண்டாம், ஒரு முட்டை தீவனத்தை வாங்கி போட போதும். பணம் இல்லடி. யார்த்த கதை விடுற, நேத்து தானே எங்க புள்ளியால கொண்டு போய் புதுக்கோட்டையில தள்ளிட்டு வந்த. அது புதுக்கோட்டை இல்லடி, பட்டுக்கோட்டை. அது பட்டுக்கோட்டையோ இல்ல பாக்குக்கோட்டையோ, பணம் எங்கடா செலவாச்சுரே? அடே, உன் பொண்டாட்டி ஃபேஷனா புடவை கேட்டா ரேஷன் கடையில வாங்கி கொடுப்ப, உனக்கு என்னடா தலை போற செலவு? தலை போற செலவு இல்லடி, தலையாலதான் செலவு. என்னடா சொல்ற, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன விடிஞ்சு விடியாம குடும்பத்தையே வேனல ஏத்திட்டு இருக்கான்? என்னடா, உன் பொண்டாட்டி பொம்மை ஏத்திக்கிட்டு இருக்கா? அது பொம்மை இல்லடி, என் புள்ள. அத ஏன்டா ஸ்வெட்டருக்குள்ள சுருட்டி கொண்டு போறீங்க? ஏ ஓனரா, எங்கயா போயிட்டு இருக்கீங்க? கொலசாமி கோயிலுக்குடி. கொலசாமியா? ஏண்டா, செய்யும் தொழிலே தெய்வம், அதனால நீங்க தான் என் குலசாமின்னு போன மாசம் சொன்னீரா? போன மாசம் 10,000 வருமானம் கூட கொடுத்தீங்கல்ல, அதனால குலசாமின்னு சொல்லியிருப்பேன். அப்படி போதா சொல்லிட்டு போற.